வெல்கம் டு ராயல் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்த்துருக்கிற கிச்சன் திருச்சியில் பண்ண ஒரு கிச்சனை பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஜெர்மன் அக்ரலிக்கில் உள்ள மேட் ஃபினிஷிங்கில் உள்ள இந்த கிச்சன். இந்த டோர் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங், டச் பண்ணும்போது ஃபெதர் டச் மாதிரி இருக்கும் இந்த கிச்சன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிச்சனை நாம் திருச்சியில் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கிச்சனை நான் உங்கள்கிட்ட இப்போ காணிக்க போகிறேன். இந்த கிச்சனில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த கிச்சனுக்கு அந்த சைடு நீங்கள் பார்த்திங்கன்னா டைனிங் வருது. ஸோ சமைச்சு இங்கே வச்சுட்டு அந்த டைனிங்கும் அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிரானைட் போட்டிருக்கிறோம், பிளாக் கலர் கேலக்ஸி கிரானைட் போட்டிருக்கிறோம். சுற்றி பிளாக் கலர் கிரானைட் தான் போட்டிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் வந்து உங்களுக்கு 16x11 வரும். ஸோ இதையே டபுள் பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். இதில் ஒரு கவுண்டர் டேபிளும் வருது. இப்போ நாம் வந்து ஒரு சிமினியை பார்க்குறோம். இது வந்து மோஷன் சென்சாரில் உள்ள ஒரு சிமினி. நம்ம கை இப்படி காணிச்சாலே தானாலே இந்த சிமினி ஆன் ஆயிரும். அந்த ஸ்பீடு கூட்டுறதும் கையை காணிச்சாலே போதும். இந்த சக்கிங் பண்ணுறதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் நாம் அந்த சிமினிக்கு கீழே கட்லரி ட்ரே பார்க்குறோம். ஹாபுக்கு கீழே கட்லரி ட்ரே. அதே போல் இந்த சிமினியை வந்து ரிவேல்ஸில் நம்ம கை அமைக்கும்போது இந்த சிமினியோட ஃபங்க்ஷன் ஆஃப் ஆயிடுது. ஸோ நம்ம வந்து அதை கையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை தொட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மாடல் இந்த மாதிரி வருது. இந்த கட்லரி பார்த்திங்கன்னா கட்லரில் நம்ம ஸ்பூனு இதெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து ஃப்ரெண்டில் வியூக்காக ஒரு 6 டேண்டம் கொடுத்துருக்குறோம். ஹாபுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஹாபுக்கு கீழேயும் சேர்ந்து நம்ம டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டேண்டம் எல்லாமே நமக்கு வந்து 50 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கிறது மாதிரி நமக்கு இது வந்து வடிவமைச்சிருக்கு. ஸோ இப்போ நாம் வந்து ஹாபோட லெஃப்ட் சைடு உள்ள யூனிட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஹாபுக்கு லெஃப்ட் சைடு என்ன மேலே வந்து வால் யூனிட் கொடுத்துருக்கோம், ரைட் சைடும் வால் யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு வால் யூனிட்லேயும் நமக்கு தேவையான இன்ஸ்டண்ட்டாக தேவையான திங்ஸ் சமையல்ச்சிட்டே இருக்கும்போது எடுக்கிற மாதிரிப்பட்ட ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு அடைச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரெண்டு ஸ்பைஸ் ராக் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட அமைப்புக்கு ரெண்டு ஸ்பைஸ் ராக்கும் ஒரு அது ஒரு கெத் ரொம்ப அழகாக அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த அமைப்பு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தால வந்து நாம் வந்து பால் யூனிட் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஷெல்போட கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு பாக்ஸ் ஆட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பாக்ஸை கொடுத்து அதுலேயும் வந்து நாம் வந்து 4 பார்ட்டாக உள்ளே பிரிச்சுருக்கோம். இந்த அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபை நமக்கு எங்கே தேவையோ அங்கே நம்ம தூக்கி வச்சுக்கலாம். பெரிய பாத்திரங்கள் வைக்கணும்னா பெரிய பாத்திரம் வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நாம் இதை பண்ணியிருக்கிறோம். இந்த டோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு இதுலேயும் நம்ம பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே நமக்கு வந்து கிச்சனில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி எந்த பொருளும் வெளியே இல்லாத அளவுக்கு நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சனை பொறுத்தளவில் எல்லாமே நேர்த்தியாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு அந்த சைடு போய் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி நாம் இதை அமைச்சிருக்கோம். எப்போவுமே டைனிங்கில் இருந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம் திங்ஸை, இதில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்போ பக்கத்தில் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு ஷெல்ஃப் மாதிரிப்பட்ட யூனிட்டும் இருக்கிறதையும் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ நாம் இந்த சிமினிக்கும் ஹப்புக்கும் ரைட் சைடு உள்ள யூனிட்டை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வால் யூனிட்டு நமக்கு ஸ்டோரேஜ் நிறையா இருக்கிறது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். டோர் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக க்ளோஸ் ஆகும், ரொம்ப சாஃப்ட் க்ளோஸ். இந்த கார்னரை நாம் வந்து உள்ளுக்குள்ளே எதுவும் தேவையான திங்ஸ் வரைக்கும் உள்ளே வச்சுக்கலாம். அந்த ஷெல்ஃபையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கீழே வந்து அதே போல் கீழேயும் ஒரு கார்னர், ரெண்டு கார்னர் வருது. ரெண்டு கார்னே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். உள்ள உட்டன் ஷெல்ஃபு தான் இருக்குது. அடுத்தால நாம் இந்த இதில் உள்ள இந்த சைடு உள்ள கார்னரில் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம கேஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தால கஸ்டமைஸ் பண்ணி இது என்ன வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணுறோம். இப்போ நாம் அடுத்தால பார்க்க போகிறது வந்து சிங்கு. நீங்கள் இந்த சிங்கை பார்த்தீங்கன்னா சிங்கில் ரெண்டு பைப் இருக்குது. ஒன்று வந்து அண்டர் சிங்கு வாட்டர் பியூரிஃபையர் சிங்குக்கு அடியில் வச்சுருக்கோம். இந்த தண்ணி இந்த வாட்டர் நமக்கு வந்து மேலே வருது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
இதுக்கு மேலே வர இந்த இப்படி வச்சு இதையும் நாம் இந்த பைப்பையும் நாம் திருக்கி வச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ வாட்டர் ப்யூரிஃபையர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரியாமலே உள்ளக்குள்ளே வச்சு நம்ம நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஷ்வாஷர் வரும். இப்போதைக்கு டிஷ்வாஷர் வைக்கலை. டிஷ்வாஷர் வைக்காமல் அந்த இடத்துல வேஸ்ட் பின்ன வச்சுருக்குறோம். ஃப்யூச்சரில் டிஷ்வாஷர் வேணும்னாலும் நம்ம இதை வச்சுக்கலாம். அப்புறம் 800 கானர். இப்போ நம்ம 3வது கானர் பார்க்குறோம். இதில் வந்து மேஜிக் கானர் அப்படிங்கிற ஒரு யூனிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த மேஜிக் கானர் ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு வந்து கானருக்கு உள்ள வரைக்கும் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை இதில் நாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி இந்த மேஜிக் கானர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேஜிக் கானருக்கு அடுத்தால நமக்கு ரெண்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே நாம் வந்து பாஸ்கெட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா பிளேட்டெல்லாம் கழுவி எடுக்கிற மாதிரிப்பட்ட பாஸ்கெட்டு, வயர் பாஸ்கெட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ கஸ்டமர் வந்து இந்த கிச்சன் என்ன மாதிரி அவங்க ஃப்ரீ அவங்க வந்து விரும்பினாங்களோ அந்த மாதிரிப்பட்ட அமைப்பில் நாம் இதை கொடுத்துருக்கோம். இந்த பாஸ்கெட்டில் வந்து கப்பன் சாசரு, பிளேட்டு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தால வெஜிடபிள் பாஸ்கெட். இந்த வெஜ் பாஸ்கெட்டில் வந்து நமக்கு வந்து 2-3 விதமான வெஜ் வெஜிடபிளை நிறைய லேயராட்டம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து சிங்குக்கு ரைட் சைடு இருக்கிற வால் யூனிட்டில் இதுலேயும் டிஷ் ராக், அதாவது பிளேட்டெல்லாம் கழுவி அது அப்படி அப்படியே அடுக்கி வைக்கலாம். தண்ணி ஏதாவது வடிஞ்சால் கூட கீழே உள்ள அந்த ட்ரெயின் போர்டில் தண்ணி வடியும் எடுத்து நம்ம கழுவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கிச்சனை வந்து ரொம்ப நமக்கு தேவையான சகல வசதிகளோட அழகாகவும் நாம் அந்த கிச்சனை நம்ம திருச்சியில் பண்ணி கொடுத்துருக்குறோம். மேலே பார்த்திங்க, கீழே அந்த கல், இதனோட அமைப்பு, பேக்கில் உள்ள டைல்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிப்பட்ட கிச்சன் உங்களுக்கு எங்கே பண்ணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரிப்பட்ட கிச்சனுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்து எங்கே வேணாலும் வந்து பண்ணி கொடுக்குறோம். எல்லா சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ.